மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. இந்த தேர்தலில் தஞ்சாவூரில் அப்துல்லா சேட்டும், அரவக்குறிச்சியில் அரவை முத்துவும், திருப்பரங்குன்றத்தில் தனபாண்டியனும் தேமுதிக சார்பில் போட்டியிடுவார்கள் என கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டார். இதனிடையே திருப்பரங்குன்றம் தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியன் தனது வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார். இந்நிலையில் அரவக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் அரவை முத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று மாவட்ட கழக செயலாளர் வி கே தங்கவேல், மாநில ஊனமுற்றோர் அணி கழக செயலாளர் பவர் டெக்ஸ் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் தமது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சைபுதீனிடம் இன்று தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலித்துக் கொள்கிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிடங்க அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்து, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் எதற்காக வந்தது என்று அத்தனை பத்திரிகைக்கும் தெரியும், பாமர மக்களுக்கும் தெரியும், படித்த இளைஞர்களுக்கும் தெரியும். பணபலம் கொண்ட ஆண்ட கட்சியும் ஆண்டு முடிந்த கட்சியும் இருவரும் கூட்டு இயக்கமாக கூடி மக்கள் இடத்திலே பணமழையை பொழிந்தது காரணமாக தேர்தலை ரத்து செய்தது. என்னை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதி மக்களுக்காக மக்களோடு மக்கள் இருந்து பணியாற்றுவேன் என்று உறுதி கூறி, தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட், எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் கே பழனிவேல், தஞ்சை நகர செயலாளர் அடைக்கலம் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். இந்த தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற அன்று 300% நம்பிக்கை இருக்கிறது. வந்தால் பாதாள சாக்கடை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்படும், ரோடுகள் சீரமைக்கப்படும், மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் சீரமைக்கப்படும். டிராஃபிக் அதிகமாக உள்ள இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக பாலம் கட்டுவதற்கு சட்டமன்றத்தில் கேட்டு கண்டிப்பாக இதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். கண்டிப்பாக கேப்டன் இந்த தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வருவார், தஞ்சை மக்களை சந்தித்து ஆதரவு தேடுவதற்காக வருவார். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று தஞ்சை வாழ் மக்களுக்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தஞ்சை 3 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற நவம்பர் 5ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. 22ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு அன்று மதியம் முடிவுகள் வெளியாகிறது.